ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ட் வந்துட்டு ஒரு வாட்டர் பெயிண்ட்டுங்க. இது ஒரு வாட்டர் கலர் தான் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மாஸ்கிங் டேப் எடுத்துட்டு அந்த இது மேலே ஒட்டிக்கிறேன். நான் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, அந்த க்ளூவை கம்மி பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த பிளாஸ்டிக் பை இது மேலே ஒட்டிட்டு அப்புறம் அதை எடுத்து திரும்ப அந்த வாட்டர் கலர் பேப்பர் மேலே ஒட்டிக்குவேன். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது திரும்பவும், அதனால் இன்னொரு தடவை ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் கேமராக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பென்சிலில் ஒரு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் வந்துட்டு அது மேலே அந்த லைன் மேலேயே அந்த டேப்பை வச்சு ஒட்டிக்கலாம். இவ்வளோ பெருசு ரெண்டு வந்து டேர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றே டேர் பண்ணிவிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணியிருக்கலாம். அது பண்ண அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. நான் யூஸ் பண்ண பெயிண்ட் கேம்லின் பெயிண்ட்டுங்க, ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்குங்க இந்த பெயிண்ட்டு, உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு காஞ்ச அப்புறம் நல்லா பிரைட்டாக இருக்கு. அப்புறம் இந்த இது டச் அப் பண்ணுறதுக்காக கிளாஸில் வந்துட்டு டச் அப் பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் கலர் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிக்கிட்டேன். கலர் பென்சில் வந்துட்டு மேலே மொக்கு பெருசாக இருந்தால் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும்னா அது உடையாமல் பார்த்துக்கிறது கஷ்டம், பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக எழுதுறதுக்கு அந்த மாதிரி பெரிய மொக்கு இருந்தால் நம்ம கவனித்து செய்ய வேண்டியதில்லை, லைட்டாக தான் நம்மளை அறியாமையே எழுதுவோம். ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த மொக்கு வந்து பெருசாக வச்சுக்கிறது தான். மற்றவங்க ஆர்ட் ஒர்க் பார்க்குறப்போ வந்துட்டு நம்ம என்ன இன்றைக்கி புதுசாக பழகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம திரும்ப வரைகிறப்போ, இப்போ நீங்கள் வந்து டாபிக் வந்துட்டு ஹெட்டிங்கு வாட்டர் கலர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அந்த அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ அதில் கிடைக்கிற புது புது ஐடியாஸை வந்துட்டு அந்த ஹெட்டிங்கில் கீழே எழுதிக்கோங்க. நீங்கள் திரும்ப கேப் விட்டு செஞ்சாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் கலர் ஆரம்பிக்கிறப்போ அந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். எதுவும் சிம்பிள் தானே, இது ஞாபகம் வச்சுக்க மாட்டோமோ அப்படின்னு விட்டுறாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து ரிவர்ஸில் செய்யலான்னு பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அதுக்கு மேலே அப்படியே கொடுத்துடலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நிறையா கலர்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தது. இந்த பிக்சரும் என்ன கசின் எடுத்து அனுப்புனது தான், ரியல் பிக்சர் தாங்க இது, அதை பார்த்து ட்ரா பண்ணதான். பட் கலர்ஸ் வந்துட்டு நிறையா இருந்தது அதில், ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல. நான் இது ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் நான். அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் மட்டும் அந்த பெர்மனன்ட் மார்க்கரில் கொடுத்துட்டு மற்ற அதெல்லாம் வந்துட்டு
பெயிண்ட் கொடுத்த அப்புறம் தான் மார்க்கர் யூஸ் பண்ணாங்க. நான் வந்து இப்போ பேலட் யூஸ் பண்ணுறது வந்துட்டு டைல்ஸுங்க. இந்த வால்லெல்லாம் ஒட்டுவாங்க அந்த பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைல்ஸை தான் நான் பேலட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த நீடபிள் எரேசர் வந்துட்டு கொஞ்சம் அந்த பேப்பரை வந்துட்டு பீல் பண்ணி விடுது, அந்த பேப்பர் உரியற மாதிரி இருந்தது. ஒயிட் பெயிண்ட் கூட நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் ஒரு கடுகளவு வந்துட்டு ஃபெவிகால் கலந்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டரை வந்துட்டு நல்ல வாட்டரியாக இருக்கட்டும், அந்த வாட்டரை வந்துட்டு இந்த பேப்பர் மேலே எங்கெங்கே பீல் ஆகி வருதோ, இந்த மாஸ்கிங் டேப் எடுக்கிறப்ப கூட பீல் ஆகி வந்துச்சுன்னா அதை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா போதும், திரும்ப அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கு மேலே திரும்ப நீங்கள் பெயிண்ட்டும் அடிக்கலாம். அக்ரேலிக் பெயிண்ட்னா ஒயிட் அக்ரேலிக் எடுத்துக்கோங்க, வாட்டர் கலர்னா ஒயிட் வாட்டர் கலர் எடுத்துட்டு அது கூட கொஞ்சோண்டு ஃபெவிகால் போட்டுக்கோங்க. சின்ன மைன்யூட் டாட் இந்த கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நான். க்ரீன் ப்ளூ ஒயிட்டு மூணு எடுத்துக்கிட்டேன், அந்த பிங்க் ஆரஞ்சு ஷேடு வரத்துக்காக அந்த ரெட்டு எடுத்துக்கிட்டேங்க. கிரிம்சன் லேக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த கலர் வருதான்னு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். டார்க் கலர்ஸை எப்பவும் தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, பக்கத்தில் பக்கத்தில் வைக்க வேணாம் லைட்டும் டார்க்கும், ரொம்ப பெயிண்ட் வேஸ்ட் ஆகும். அதுக்கு தான் இது பாருங்கள், டார்க்லேருந்து லைட் வரைக்கும் கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் பெயிண்ட்டு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கோட்டு கொடுக்குறப்போ, ஃபஸ்ட் டைம் அந்த பேப்பர் ஒயிட் பே ஷீட் மேலே கொடுக்குறப்போ நல்லா டைல்யூட்டாக இருக்கட்டும், நிறையா தண்ணி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் டார்க் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஒரு சின்ன காஃபி பிரேக்குங்க. இது பிளாக் கலர் மாதிரி இருக்கிறது வந்துட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா, கொஞ்சோண்டு பிளாக் கலரு, அப்புறம் அந்த நேவி ப்ளூ எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கொஞ்சோண்டு வந்துட்டு ரெட் கலரும் சேர்த்துக்கிட்டேங்க. பர்ஷியன் ப்ளூன்னு சொல்லிட்டு அந்த நேவி ப்ளூ எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் அப்படி தான் கொஞ்சம் வந்துட்டு க்ரே ஷேட் மாதிரி வர மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பிளாக் யூஸ் பண்ணி அந்த ப்ளூ கூட அதை அப்ளை பண்ணேன். ஃபுல் டார்க் அப்படி அது கொடுக்கறதுக்கு வந்துட்டு பிளாக் கூடயும் கொஞ்சம் ப்ளூ சேர்த்துட்டேங்க. நீங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் நீங்கள் வரைஞ்சி முடிஞ்சப்புறம் ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கலர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. பெயிண்டிங்கில் இதுதான் ரூல்ஸுங்கிறது கிடையாதுங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு கலர் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த பேப்பரில் ரஃப் ஷீட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு தெரியும். இந்த ரியல் பிக்சர் கூட அதை வந்துட்டு நீங்கள் கொலாஜ் பண்ணி கூட பார்க்கலாம், கொலாஜ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அதே கலர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க.
வெவ்வேறு ஃபோனில் அப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஃபோட்டோ வச்சு பார்க்காதீங்க. கம்ப்யூட்டரில் ஃபோனில் அப்படி கூட வச்சு பார்க்காதீங்க. ஒரே ஃபோனில் அதே ஃபோட்டோவை வச்சுட்டு கொலாஜ் பண்ணி பாருங்கள். வாட்டர் கலர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், டீட்டெயிலிங் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கலர் பிளே தாங்க. நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டியது, மைன்யூட் ஒர்க் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே நீ எதை சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து பெயிண்டிங் அழகாக வந்துடும். ஆர்ட்டுங்கிறதுக்கு தனி ரூல்ஸ் எதுவும் கிடையாதுங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம யார்கிட்ட காட்டுறோமோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுதான் பெஸ்ட் ஆர்ட். இந்த பெர்மனெண்ட் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பெர்மனெண்ட் மார்க்கரும் வந்துட்டு தின் லைன் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் பிடிக்காதீங்க, நல்லா ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அப்படியே நீங்கள் லைன்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப தின்னாகவும் லைட்டாகவும் வரும். அவ்வளோதாங்க, பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு பாருங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து 1/2 hour தான் ஆச்சு. உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.